Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிற ஸ்பெஷல் வாழைக்காய் கருவேப்பிலை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காய் காம்பை கட் பண்ணிவிட்டு அதற்கு மேலே இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லை, மெலிசாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய வெங்காயம், 14 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரிஞ்சி வச்சுருக்க வாழைக்காயை பேனில் போட்டு அரைச்ச விழுதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளிக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாய் தனியாக சேர்ந்து அரைச்சது தான் குழம்பு மிளகாத்தூள், அதை நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, இது நல்லா இந்த மசாலா எல்லா வாழைக்காயிலையும் கூட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா வாழைக்காயிலையும் அது கூட்டாச்சுன்னா தான் நல்லா உப்புக்காரம் வாழைக்காயில் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லா வாழைக்காயிலையும் கோட் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி அதை கொதிக்கிற வரைக்கும் விட்டு, அதுக்கப்புறமா அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மசாலா வாழைக்காய் வேகிறதுக்கு 5-7 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி இதை லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, ஸோ கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் வாழைக்காய் பீசஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா லிபரலாக ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணணும். இது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ அதர் சைடு நம்ம திருப்பி போடுறோம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா சிவப்பாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதில் இந்த மசாலா நல்லா கோட் ஆகி நல்லா ஒரு ஃபிஷ் ஃப்ரை அளவுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய் கருவேப்பிலை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா வாழைக்காயை முன்னாலே கூட வேக வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்து வெறும் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.